ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜேக்குரியில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் எப்படி நம்ம ஜேக்குரியில் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜேஎஸ் ஃபைல் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த லிங்க் நீங்கள் என்ன பண்ண, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா css.html சொல்லி நான் சேவ் பண்ணியிருக்கேன். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம HTML டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேசிக் HTML பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேசிக்காக ஏதாவது ஒரு ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் ஈஸியாக பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவிஷன் டேக் கொடுக்குறேன். இந்த டிவிஷன் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஐடி கொடுக்குறேன். ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு H1 டேக் போட்டிருக்கேன். இந்த H1 டேக் வந்து பார்த்தீங்கன்னா H1 அல்லது என்ன ஹெட்டிங் டேக் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம் அது. நான் H2 என்ன பண்ணுறேன்னா டியூட்டர் ஜூஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இப்போ H2 போட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஸ்டைலிங்கும் வந்து உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் இருக்காது, சரிங்களா. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா CSS யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரு, பேக்ரவுண்ட் சைஸு, டெக்ஸ்ட் கலரு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். அது எப்படி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஹெட் டேக்கில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டு நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். JavaScript means jQuery நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். SCRIPT script type equal to text/JavaScript கொடுத்துக்கலாம், அல்லது ஜஸ்ட் சோர்ஸ்ன்னு மட்டும் கொடுங்க போதும். சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் என்னவோ அந்த ஃபைல் நேம் போட்டுக்கோங்க, அப்புறம் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, சரிங்களா. இந்த ஃபைல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேமை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரீநேம் கொடுக்குற அந்த ஃபைல் நேம் எனக்கு கிடச்சிருச்சு, ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் அண்ட் தென் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஸ்கிரிப்டிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஜாவாஸ்கிரிப்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று எழுதுகிறேன், SCRIPT ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நடத்தியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலர் ஓப்பன் ப்ராக்கெட் டாக்குமெண்ட் DOCUMENT டாக்குமெண்ட் டாட் ரெடி READY ரெடி ரெடி ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். இப்போ இதை கால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் அனானமஸ்னால் பேரே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு ALERT அலர்ட். அலர்ட்டில் என்ன பண்ணுறேன்னா ஹாய் அப்படின்றத நான் ப்ரிண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஹாய் ஜோஸ் அப்படின்ற ஒரு மெசேஜை மட்டும் ப்ரிண்ட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், டாக்குமெண்ட் ரெடி ஆன உடனே இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். இதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும். இந்த மாதிரி அலர்ட் பாக்ஸ் வந்துச்சுன்னா ஜேக்குரி கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஓகே, எனக்கு ஜேக்குரி செட் பண்ணியாச்சு, இந்த அலர்ட் பாக்ஸ் எனக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைட் வித் செட் பண்ணி அதுக்கு கலரிங் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த H2க்கு மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் கலர் மாற்றணும். அது எப்படி மாற்றலாம், இதில் பார்த்தீங்கன்னா டாலர் போட்டுக்கோங்க, ரெண்டு சர்க்குலர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் H2 டேக்னால H2 டேக் டைரெக்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். டாட் CSSன்னு போட்டுக்கோங்க, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் தென் க்ளோஸ் பண்ணுங்கள். இதில் ரெண்டு சாரி டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா கலர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டூல் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா CSS நல்லா தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு CSSல டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே CSS வீடியோ நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கலர் கொடுத்தாச்சு. கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நடுவில் கோலன் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, இது வந்து வேல்யூ. என்ன செலக்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ இதை சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும், சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், ஏதோ ஒரு சின்ன எரர் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அவுட்புட் அங்கே வரல.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோலன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, கோலனுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமா போட்டுக்கோங்க சரிங்களா. கோலனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்புள் ஸ்டைலிங் போகிறது வந்தால் வரும். இல்லை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்டைலிங் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ரெட் கலரில். இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஆட்ரிபியூ, சிங்கிள் செலக்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவா குரியில் மல்டிப்புள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறது எப்படி, அதுக்கு எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது இதை பார்ப்போம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பாக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ண போகிறேன். என் ஐடி வந்து பாக்ஸ்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிவ் பாக்ஸுக்கு நான் சைஸ் கலரெல்லாம் மாற்ற போகிறேன். இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை கால் பண்ணுறேன், ஹேஷ் BOX பாக்ஸ். ஐடினால ஹேஷ்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கிளாஸ் போட்டிங்கன்னா டாட் போட்டுக்கோங்க ஓகேங்களா, டாட் சிஎஸ்எஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்லி ப்ராக்கெட் ஓவன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டைலிங் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எனக்கு செட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஐஃபன் COLOR கலர். இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் கீழே ட்ராப் டவுன் மெனுவில் சாரி கீழே என்ட்ரு அடித்து நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன், ஒரு கோலன் போட்டுக்கோங்க. இதுக்கு தான் உங்களுக்கு கோலன் வரும் சரிங்களா. இதில் என்ன பண்ணுறேன், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வேணும், ஸோ பிளாக்குங்கிறத போட்டுக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலரில் வந்துடும். அடுத்தது எனக்கு ஹைட் வித் செட் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுங்கள், என்ன ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டி போடுங்க, அண்ட் தென் அதுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. எனக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிக்சல் வேணும். இன்னொரு விஷயம், மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வித்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சைஸ் வேணும், WIDTH வித். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 250 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைஸ் வந்துடும். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அது போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் பார்டர் ரேடியஸ் போடணுங்களா, அப்போ நீங்கள் பார்டர் ரேடியஸ் மாற்றிக்கோங்க. பார்டர் ஐஃபன் RADIUS ரேடியஸ். பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 பிக்சல் வேணும் அப்படின்னா 10 பிக்சலுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டர் சேஞ்ச் ஆகிடும் பார்த்தீங்களா. அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டருக்கு வரணும், ஃபாண்ட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஐஃபன் SIZE சைஸ் உள்ளே இருக்க ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே எனக்கு வந்து ஒரு 12 பிக்சல் தான் இருக்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம செட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 12 பிக்சல் எனக்கு வந்துடும் சரிங்களா. இது H1 மட்டும் இல்லாமல் இந்த டிவ் பாக்ஸில் இருக்கிற எல்லா சைஸுமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 12 பிக்சல்ஸ் மாற்றிடும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஜாவா குரி யூஸ் பண்ணி சாரி ஜாவாஸ் ஜேக்குரி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இன்னும் போக போக அட்வான்ஸ் வீடியோஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஜேக்குரியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் சோர்ஸ் கோடு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்கள் டெக்னிக்கல் ஃபார்மில் நீங்கள் டவுட்ஸ் நீங்கள் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.